ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐடியாதமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம அதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணாரு, ப்ரோ இந்த அப்ளிகேஷன் பாருங்க ப்ரோ, இந்த அப்ளிகேஷன் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஐஸ்லாண்ட் ஆப்ல நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம், ரெஃபர் ட்ரிக். அந்த ட்ரிக் யூஸ் பண்ண நமக்கு இன்ஸ்டன்டா வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்குது ப்ரோ. ஒவ்வொரு ரெஃபர் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு இன்ஸ்டன்டா கிடைக்குன்னு சொல்லி நமக்கு குரூப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாரு. சரி ப்ரோ, நான் வந்து இந்த அப்ளிகேஷனை பத்தி நாளைக்கு வீடியோ போறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை நம்ம ஜஸ்ட் சிம்பிளா ரிஜிஸ்டர் பண்ண போறோம். நம்ம ரிஜிஸ்டர் பண்றதுக்கே நமக்கு ஒரு மொபைல் நம்பர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயில் ஐடி தேவைப்படும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட பேங்க் டீட்டில் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம ரெஃபர் பண்றதுக்கு ஐஸ்லாண்ட் ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம மல்டிபிள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரெஃபர் பண்றப்பையும் நமக்கு இன்ஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய், 11 ரூபாய், 12 ரூபாய் இது மாதிரி தான் நம்மளுடைய டேரக்டா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி லைவா ஏன் பண்ணி, லைவா எப்படி நீங்க வந்து ரெஃபர் பண்ணி, லைவா எப்படி அமௌண்ட் வருதுன்னு சொல்லி எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக காட்ட போறேன். ஸோ வீடியோ அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேஸ் வீடியோ கூட பாருங்க, நம்ம சேனல் ஆஃபீஸ் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஆஷ் பண்ணி நம்மளுடைய குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப், நிறைய ஆஃபர்ஸ் அப்டேட் போன்ற டீட்டெயிலாம் நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே வரேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க இந்த குரூப் மூலமா எனக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்க கேட்டு கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் ஆஷ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க இன்னும் நம்ம ஐடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அண்ட் ஆப்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் தினம் புத்தம் புது அப்டேட்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் ப்ளஸ் ரெஃபர் கூட வந்து நான் கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக குரோம் ப்ரௌசரில் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணினா இது மாதிரி ஒரு சில அலோ ஆப்ஷன்ஸ் தான் கேட்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு லொக்கேஷனில் தான் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ஃபுல் நேம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சரிங்களா, ஆஸ் பர் பேனில் இருக்கிற மாதிரி கேட்பாங்க. பட் வந்து ஃபுல் நேம் வந்து என்டர் பண்ண முடியல, ஒரு 4 கேரக்டரோ 6 கேரக்டரோ தான் நம்ம வந்து என்டர் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து உங்களோட நேமோட ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி, அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், ஸோ அதுக்கடுத்து இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 0 சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப் பொறுத்தவரை நம்ம வந்து இன்வைட் கோட் போடணும். ஸோ மஸ்ட்டு இன்வைட் கோட் போடுறதுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்வைட் கோட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இன்வைட் கோடை பார்த்து நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து டிக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ப்ராசஸ் நடக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஓடிபி ரிசீவ் ஆனதுமே ஓடிபி சப்மிட் பண்ணினா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி நம்ம ஏன் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்மளா வித்ரா பண்ணலாம் தேவையில்ல, நமக்கு ஆட்டோமேட்டிக் பாம்பன் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபர் ஞான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணினா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் ஒரு ஆரோ மார்க் போட்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம ரெஃபர் கோட் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பேங்க் டீட்டில் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ நம்ம பேங்க் டீட்டெயில் நான் வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் தான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், அவங்க அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு மஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி முடிச்சமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பொறுத்தவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி தான் ஏன் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஐஸ்லாண்ட் ஒரு ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ட்ரிக் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ரெஃபர் லிங்க் ஃபஸ்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம ஐஸ்லாண்ட் ஆப் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ரைட் சைடில் அந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் உங்கள் டேரெக்டாக ரெஃபர் லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கோயருக்கோ அந்த ரெஃபர் லிங்க் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஷேர் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் ஐஸ்லாண்ட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஐஸ்லாண்ட் சர்ச் பண்ணினா இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு சில அக்சஸ் அண்ட் பெர்மிஷன்லாம் கொடுக்கணும். ஸோ அப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து டிவைஸ் வந்து ரெண்டாக பிரிச்சிருவாங்க. நம்ம டிவைஸில் மெயின் டிவைஸில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனல் ஒர்க்குன்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அந்த ஒர்க்குன்ற ஆப்ஷன்ஸ்க்குள்ள போயிட்டு நம்ம வந்து டேரெக்டாக குரோம் ப்ரௌசரில் போய் நம்ம ரெஃபர் லிங்க் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த லிங்கை எடுத்து நம்ம டேரெக்டாக குரோம் ப்ரௌசரில் கூகுளில் போய் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப் வந்து டவுன்லோட் லிங்க் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த லிங்கை ஷேர் பண்ணிவிட்டு குரோம் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து டவுன்லோடிங் ஃபைல் வருதுல. ஸோ நம்ம டேரெக்டாக டவுன்லோட்ஸில் போய் பார்த்தோம்னா நமக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆனதுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அப்போ கொடுத்த டீடெயில்ஸ் தவிர நம்ம வேறு மொபைல் நம்பர் வேறு மெயில் ஐடி வச்சு நம்ம அதில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்லாண்ட் ஆப் மூலமாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா நமக்கு ஒரு சில அக்சஸ் அண்ட் பெர்மிஷன்லாம் கேட்பாங்க, அதை வந்து நீங்கள் அக்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பார்த்தோமோ அதெல்லாம் நீங்கள் வந்து திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லொக்கேஷன்ஸ் அது மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜுக்கு போகும்போது உங்களோட மெயில் ஐடி யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடி கிளிக் பண்ணால் அந்த மெயில் ஐடியோட ஃபஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரு ஆகும். அப்படி இல்லை அந்த மெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகும். அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் இல்லாமல்
வேறு ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு ரெஃபர் கோட் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களோட வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்களா, உங்களோட ரெஃபர் கோட் வந்து ஷேர் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ரெஃபர் கோடை நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக மஸ்ட் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரில் வந்து ட்ராக் ஆகி ரெஃபரலுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் ரெஃபர் கோட் வந்து ஒன்ஸ் ட்வைஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் வரும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க அந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிவிட்டு இப்போது டேரெக்டாக நெக்ஸ்ட் கொடுக்குறப்போ நமக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓடிபி ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த அப்ளிகேஷன்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள் ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ ஓடிபி ரிசீவ் ஆனதுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ கண்டினியூ சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக இந்த அப்ளிகேஷனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் மேலே நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம்னா நமக்கு அதில் எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கூட வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெஃபரல் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ரெஃபரல் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் யூனியோர் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கிரெடிட் யூனியோர் அக்கௌண்ட்னா நமக்கு டேரெக்டாக எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம கொடுத்தோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவாங்க. இப்போ மெயின் அக்கௌண்ட்டில் போய் பார்க்கலாம். ஸோ மெயின் அக்கௌண்ட்டில் போய் பார்த்து நம்ம நோட்டிஃபிகேஷனை போய் கிளிக் பண்ணி பார்த்தா கூட நமக்கு டேரெக்டாக 10 ரூபாய் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நாங்கள் கிரெடிட் பண்ணிட்டோம், போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேடிஎம் அக்கௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நான் வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் தான் கொடுத்துருந்தேன். இப்போ என்னோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கோட பாஸ்புக்கில் போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ஸ்டன்ட்டாக எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நமக்கு ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 ரூபாய் 70 பைசா கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வளோ இன்ஸ்டன்ட்டாக இவ்வளோ ட்ரஸ்டடாக ஒரு ரெஃபருக்கு அதுவும் 10 ரூபாய் நமக்கு உடனே கிடைக்குதுனா ஒரு தரமான ஏர்னிங் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த ஐஸ்லாண்ட் ஆஃபீஸ் போய் நீங்கள் வந்து அன்லிமிட்டட் மொபைல் நம்பர் அன்லிமிட்டட் மெயில் ஐடி வச்சு நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணி நீங்கள் ஐஸ்லாண்ட் ஆப்பை பெர்மனண்ட்டாக நீங்கள் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஐஸ்லாண்ட் ஆப்பை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ்லாண்ட் ஆப்போட செட்டிங்ஸ்னு வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிட் பெர்மனண்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்லாண்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீசெட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் வந்து புது மெயில் ஐடியை வச்சு ஐஸ்லாண்ட் ஆப் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அப்படிலாம் நீங்கள் வந்து இந்த 4 ரூபி கிளிக் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் மறுபடியும் வேறு ஒரு மொபைல் நம்பர் வேறு ஒரு இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் வந்து டேரெக்டாக ரெஃபர் கான்செப்ட் கண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டாக உங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்கும். ஸோ மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் சொன்னார். ஸோ அவர் சொன்னதுனால எனக்கு வந்து இந்த ஆஃபர் பற்றி தெரியும். ஸோ மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து வேணும் அந்த இதில் நீங்கள் வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள்கிட்ட ரெஃபர் இந்த மாதிரி ரெஃபர் ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில ஆப்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஆப்பத்தில் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த வீடியோ போடுறேன். ஸோ அப்போ வீடியோ போடும்போது உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் சொல்லி கேட்டு நம்ம போடுறது இன்னும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேமெண்ட் வெரிஃபை பண்ண அப்ளிகேஷனையும் பார்த்தீங்கன்னா போடுறப்ப இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து இன்னும் நிறையா ட்ரஸ்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எப்பயுமே காண்டாக்ட் இல்லைங்க. ஸோ ஓகே கேஸ் இந்த அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு வர டீட்டெயில்ஸ் வேணும்னா பர்சனலாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவேன். கண்டிப்பாக ஒரு புதிய வீடியோ நடந்து சந்திக்கலாம். நன்றி.